ஜிடி ஹாலிடேஸ் வர ஏப்ரல் மே மாசத்துல உங்க குடும்பத்தோட 10 நாள் லக்ஸரியா பிரான்ஸ் இத்தாலி சுவிஸ் ஆஸ்திரியான்னு யூரோப்பியா சுத்தி பார்க்கணுமா உடனே ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு ஃபோன் பண்ணி ஜிடி ஹாலிடேஸோட பிரீமியம் குரூப் டூரை புக் பண்ணுங்க பேக்கேஜ்ல ஃப்ளைட் அகாமடேஷன் விசா சைட் சீயிங் இந்தியன் ஃபுட் எல்லாமே உள்ளடங்குது எல்லாத்துக்கும் மேல இஎம்ஐ வசதி மாசம் 25000 இருந்து இருக்கு ஆர்வி எலக்ட்ரானிக் நம்பர் 1 மல்டி பிராண்ட் எல்இடி டிவி சர்வீஸ் சென்டர் எல்லா கம்பெனி எல்இடி டிவியும் சிறந்த முறையில் சர்வீஸ் பண்ணி தர்றாங்க எல்இடி டிவியை சர்வீஸ் பண்றதுக்காகவே சைனால இருந்து மிஷினரிஸ் இம்போர்ட் பண்ணி அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா சர்வீஸ் பண்ணி தர்றாங்க சென்னையில் இருக்க உங்க வீட்டில் எல்இடி டிவி ப்ராப்ளம்னா திரையில இருக்கிற எண்ணுக்கு ஃபோன் பண்ணி சர்வீஸ் புக் பண்ணுங்க இன்னைக்கே உங்க வீட்டுக்கு வந்து சர்வீஸ் பண்ணி தருவாங்க 3 மாசம் சர்வீஸ் வாரண்டியும் தருவாங்க இன்னைக்கு நம்ம திரைமுக நிகழ்ச்சியில இயக்குனர் பொன்ராம் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற டிஎஸ்பி படத்தை பத்தி பார்க்க போறோம் இந்த படத்துடைய கதையை பத்தி பார்த்தோம்னா படத்துடைய ஆரம்பத்திலேயே ஹீரோவோ பெரிய ஆக்ஷன் பிளாக்கோட இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அவர் ஒரு டிஎஸ்பியாக இருக்காரு அவரை டிஎஸ்பியாகவே திண்டுக்கலுக்கு போஸ்டிங் போடுறாங்க அவர் புறப்பட்டு சொந்த ஊரான திண்டுக்கலுக்கு பஸ்ஸில் போகிறாரு அவருடைய பக்கத்து சீட்டில் ஒருத்தர் வந்து உட்காரான் ஒரு தாடிக்காரன் வந்து உட்காந்தவனை பார்த்து அப்படின்னு கொஞ்சம் ஒரு லுக்கு கொடுத்த உடனே அவனை கேள்வி கேட்குறாரு நீங்கள் பிரியாணி வியாபாரம் பண்ணுறீங்களோ பிரியாணி என்ன விலை அப்படின்னு கேட்குறாரு அவன் ஷாக் ஆகிடுறான் நான் பிரியாணி வியாபாரம் பார்க்குறதுல உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறான் அதெல்லாம் கண்டுபிடிச்சிரும்ல அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறாரு வாவ் இவ்வளோ விவரமான ஆளாக இருக்கீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டராக இருக்கீங்களே உங்கள் கதையை கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு ஹீரோ தன்னுடைய ஃப்ளாஷ்பேக்கை விவரிக்க ஆரம்பிக்கிறாரு கதை நகர ஆரம்பிக்குது அந்த கேடுகட்ட கதையை கேட்டுவிட்டு இவங்களை என்ன பண்ணலாம்னு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அடுத்த சீனை அவன் கத்தியை எடுத்து ஒரு 4 சொருவு சொருவிக்கிறான் படம் பார்த்துக்கிட்டு இருக்க ஆடியன்ஸு அவன் என்ன செய்யலாம்னு நினைக்கிறானோ அதுவே திரையில் வந்தால் அவன் எந்த அளவுக்கு ஷாக் ஆவான் இந்த சீனில் இந்த சீனை போட்டால் ஆடியன்ஸ் இப்படி ஷாக் ஆவான் அப்படிங்கிற அளவுக்கு தெரிஞ்சு வச்சு அந்த சீனில் போட்டார் அந்த டைரக்டரு அவர் எவ்வளோ ஆடியன்ஸ் பழுத்து தெரிஞ்ச ஒரு டைரக்டராக இருப்பார் பக்கத்தில் உட்காந்துருக்க பிரியாணி வியாபாரம் பார்க்குறானா பால் வியாபாரம் பார்க்குறானான்னு பார்த்த உடனே சொல்கிறவர் அடுத்த சீனில் கத்தி எடுத்து சொருவ போகிறான்ட்டு தெரிய வேணாம் அவருக்கு கேரக்டர் சேஷனை பாருங்கள் ஃபஸ்ட் ஹாஃபே இந்த லட்சத்தில் இருந்தால் செகண்ட் ஹாஃபில் எந்த அளவுக்கு வெறி வச்சிருப்பாங்கன்னு பாருங்கள் படத்தில் கதைன்னு ஒன்று சொல்கிறாங்க அது என்னென்னா உள்ளூரில் ஒரு பெரிய ரவுடி அந்த பெரிய ரவுடி கூட ஹீரோ சண்டை போட்டு அவனை அடிச்சு போகிறாரு இதுக்கு மேலே அந்த ஊரில் அவனை பயிச்சுட்டு இருக்க முடியாது இருந்தால் குடும்பத்துக்கே பிரச்சனை வரும்ட்டு வீட்டை விட்டு போயிரு அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு அனுப்பி வச்சிடறாங்க போன ஒரு கொஞ்ச நாள் கழித்து டிஎஸ்பியாக வர்றாரு எப்படி டிஎஸ்பி ஆனார் அப்படின்னா டிஎஸ்பி ஆகிட்டாரு அவ்வளோதான் வேறு எந்த டீட்டெயிலுமே கிடையாது அப்புறம் பார்த்தா இந்த உள்ளூர் ரவுடி எம்எல்ஏவாக இருக்கான் இவர் எப்படி எம்எல்ஏ ஆனார் அப்படின்னு கேட்டோம்னா ஏண்டா ஊரை விட்டு போனவனே டிஎஸ்பியாக வரும்போது உள்ளூரில் இருக்க எம்எல்ஏ ஆக மாட்டானா அப்படின்னு லாஜிக்காக கொஸ்டின் கேட்பாங்க நம்மளை முட்டா பண்ணுவாங்க சரி எப்படியோ டிஎஸ்பி ஆகிட்டார் விட்டுருவோம் சரி ஒரு ஃப்ரெஷர் டிஎஸ்பி ஃபிட்னஸ் எப்படி இருக்கணும் அடுத்த மாதம் ரிட்டையர்ட் ஆக போகிற ஏட்டையா மாதிரி இருக்கார் படம் ஒரு 2.5 மணி நேரம் ஓடுதுன்னா ஒரு 1.5 மணி நேரம் லவ் பண்ணியிருப்பாங்க அந்த 1.5 மணி நேரத்தை வெட்டி தூக்கி போட்டிருந்தா கூட படத்தில் எந்த ஒரு ஜம்ப்புமே தெரியாது அந்தளவுக்கு படத்துக்கு சம்மந்தம் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கு படத்தில் விமல் வேறு வர்றாரு அவர் எதுக்கு வர்றாரு ஏன் வர்றாருனே தெரியல படத்தில் யாருமே எதையுமே சீரியஸாகவே பண்ணவே இல்லை ரொம்ப அசால்ட்டாக படத்தை பண்ணி வச்சுருக்கிறாங்க என்னடா இது இவ்வளோ கோடியை போட்டு இப்படி படத்தை எடுத்து வச்சுருக்காங்களேன்னு பார்த்தா கடைசியில் இந்த மாதிரி படங்கள்லாம் லாபம் வந்துருச்சு தெரியுமான்னு எப்படா லாபம் வந்துச்சுன்னா ஓடிடி விலகு போச்சு சேட்டலைட் விலகு போச்சு அப்படின்வாங்க 4 ஹிட்டு கொடுத்த ஹீரோ எப்போயோ ஒரு ஹிட்டு கொடுத்த ஒரு டைரக்டரு 1-2 ஆர்டிஸ்ட்டை போட்டு இந்த காம்பினேஷனுக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்குது சேட்டலைட்டு விலக்கு வாங்கிக்கிறாங்க ஓடிடி விலக்கு வாங்கிக்கிறாங்கன்னொன்னே இந்த மாதிரி உப்மாவை கிண்டி வச்சிட வேண்டியது இப்போ வர்ற பெரும்பாலான படங்கள் ஓடிடிக்கும் சேட்டலைட்டுக்கும் தான் எடுக்கிறாங்களே தவிர ஆடியன்ஸுக்கு படம் பண்ணுறதில்லை இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு 200 ரூபாயோட போயிடும் இவங்களுக்கு சோழி முடிஞ்சிடும்